மாவட்டத்தில் பார்த்தா கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து சுமார் 51% வருகிறார்கள். இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் 48.65% வருகிறார்கள். அதாவது இந்து மதத்தை சார்ந்தவர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகம் பேர் உள்ளார்கள், 48.65%. கிறிஸ்தவர்கள் 46.85%, இஸ்லாமியர்கள் 4.20% வருகிறார்கள். மற்றவர்கள் 0.30% வருகிறார்கள். அப்படி பார்த்தால் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து 51% வருகிறார்கள். இதுதான் கன்னியாகுமரியை மற்ற தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தொகுதிகளிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. இதன் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அதிக அளவில் இருப்பதால் இங்கே பிஜேபியும் வளர்கிறது. அதேபோல் பிஜேபி வந்துவிடக்கூடாது என்று கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் ஏதாவது ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைமைக்கு உட்பட்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் அவர்கள் காங்கிரஸையே தேர்ந்தெடுக்கிறார்கள். முன்பு கம்யூனிஸ்டம் இங்கு புகழ்பெற்ற விளங்கியது. பின்னர் பிஜேபி வளர வளர பிஜேபி வரக்கூடாது என்பதற்காக மக்கள் காங்கிரஸுக்கு வாக்களிக்க துவங்கினார்கள். காங்கிரஸ் திமுக அல்லது காங்கிரஸ் திமுக கூட்டணியானது பெரும்பாலும் இங்கே வெற்றி கூட்டணியாகவே இருந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும். 2021 மக்கள் கணக்கெடுப்பானது இதுவரை வரவில்லை. கொரோனா காரணமாக தடைப்பட்டது. 2023 வெளியிடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் 24 ஆகியும் இதுவரை வெளியவில்லை. அது வெளிவந்தால் இந்த மக்கள் தொகையில் சில மாற்றங்கள் இருக்கலாம். நாடாளுமன்றத்தில் அதிகபட்சமாக டென்னிஸ் அவர்கள் 6 வெற்றி பெற்றிருக்கிறார். டென்னிஸ் 4 காங்கிரஸ் சார்பிலும் 2 தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். பொன் ராதாகிருஷ்ணன் 2 வெற்றி பெற்றிருக்கிறார். வசந்தகுமார் மற்றும் அவரது மகன் விஜய் வசந்த் ஆகியோர் காங்கிரஸ் சார்பாக 2 வெற்றி பெற்றிருக்கிறார்கள். காமராஜர் மற்றும் குமரி தந்தை என்று அழைக்கப்படும் நேசமணி ஆகியோரும் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற தொகுதி இது. இருந்து பிரிக்கப்பட்ட லடாக்கில் இஸ்லாமியர்கள் அதிக அளவு இருந்தாலும், அதாவது சுமார் 46% வரை இஸ்லாமியர்கள் இருந்தாலும், புத்த மதத்தினரும் இந்து மதத்தினரும் இணைந்து 50% மேல் வருகிறார்கள். அதேபோல் கன்னியாகுமரியிலும் இந்துக்கள் இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் அதிகம் இருந்தாலும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இணைந்து 51% வரை வருகிறார்கள்.